இன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் தீபாவளி பௌத்த விழா என்று கூறப்படுவதன் பின்னணியை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் முக்கிய பண்டிகையாக கருதப்படும் தீபாவளியின் பின்னணியில் ஏராளமான புராண கதைகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் ஒரு தரப்பினர் தீபாவளி பண்டிகையை பௌத்த விழா என்று கூறுகின்றனர். இதற்கு காரணம், அக்காலத்தில் பௌத்த மடங்களில் தங்கியிருக்கும் அரவநடிகள் தங்களின் ஓய்வு காலங்களில் நேரத்தை வீணடிக்காமல் பழங்கள், செடிகள் மற்றும் உலோகங்களின் தன்மைகளை ஆராய்ந்து அதன் குணங்களையும் பயன்களையும் உறுதி செய்த பின் அதை மன்னரிடத்தில் கூறி ஒப்புதல் பெற்று மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்படி புதியதாய் ஒரு பொருளை கண்டுபிடிக்கும் நாளை புத்தாடை உடுத்தி மற்றவர்களுக்கு ஈகை பண்புடன் உணவு பதார்த்தங்களை செய்து கொடுத்து கொண்டாடியதுதான் பின்வரும் நாட்களில் பண்டிகையாக கொண்டாடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அவ்வாறு தென்னிந்தியாவில் பள்ளி என்னும் நாட்டை ஆண்டு வந்த பகுவன் என்னும் அரசன் எள் மூலம் தயாரிக்கப்பட்ட எண்ணெயை கொண்டு ஓடும் தீபவதி நதியில் நீராட செய்ததோடு பலகாரங்கள் செய்து அனைவருக்கும் கொடுத்து மகிழ்வித்ததாக தெரிகிறது. தீபவதி நதியில் நீராடிய அந்த நாளை மறவாமல் மக்கள் ஆண்டுதோறும் புத்தாடை உடுத்தி மற்றவர்களுக்கு ஈகை தானம் செய்து வழக்கம் போல் எள்ளெண்ணெயில் பலகாரம் செய்து மகிழ்ச்சியாக கொண்டாடி வந்ததாகவும், தீபாவளி பண்டிகை காலப்போக்கில் மருவி தீபாவளி பண்டிகையானது என அயோத்திதாச பண்டிதர் பெருந்திரட்டு பாடல் மூலம் உறுதி செய்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே பௌத்தத்தின் வழி நின்று அயோத்திதாசர் கூறும் இந்த வரலாறு மூடத்தனம் ஏதுமின்றி பகுத்தறிவிற்கு உட்பட்டது என பலரும் கருத்து கூறி வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.